இது பெங்களூர் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் சிவகங்கையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிற தண்ணி பிரச்சனை. போன பிப்ரவரியில் தான் இந்த நியூஸ் வெளியில் வந்துச்சு. ஏன்னா காசு கொடுத்து வாங்குற தண்ணியால் உடலில் பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லி சுத்தமான தண்ணிக்காக டெய்லி 4 கிலோமீட்டர் காலையிலையும் சாயங்காலமும் காட்டு வழி பாதையிலையும் நடந்து போய் பல மணி நேரம் காத்திருந்து வெறும் ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வராங்களாம். இப்போ இந்த பிரச்சனை அங்கே சரியாயிச்சான்னு தெரியல. ஆனாலுமே இன்னும் எத்தனையோ கிராமங்கள் வந்து இந்த தண்ணி பிரச்சனையால் சிக்கி தவிச்சிட்டு தானே இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாங்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக, அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலையோ, இல்லை இந்த வீடியோ மூலமாக பேசி நாங்கள் ஒரு புரட்சியாளன் அப்படிங்கிறத காமிச்சுக்கிறதுக்காகவும் நாங்கள் இதெல்லாம் பேசலைங்க. கடந்த 5 வருஷமாக சட்டம் பற்றி விழிப்புணர்வு, அரசு நல திட்டங்கள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். மக்கள் பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஊர்களுக்கு போய் கலாய்வு பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் சொல்கிறோம், காமராஜர் ஆட்சி காலம் தான் பொற்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், பெருமையாக பேசியிருக்கோம். ஏன் அதுக்கப்புறம் ஒரு தலைவர் கூட காமராஜர் மாதிரி வரலையா? ஒரு தலைவர் கூட அவர் மாதிரி பொற்கால ஆட்சி தரலையா? ஸோ நாங்கள் பண்ண கலாய்வின் அடிப்படையில் சொல்கிறோம், ஒரு தலைவர் அப்படிங்கிறதுக்கு 7 விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நாங்கள் சொல்ல போகிற இந்த 7 விஷயங்கள் நீங்கள் ஓட்டு போட போகிற தலைவருக்கோ இல்லை வேட்பாளருக்கோ இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் எனக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லி தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா அரசியலில் நீங்கள் தலையிடவில்லை என்றால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும்னு சொல்லி புரட்சியாளர் லெலின் அவர்களே சொல்லியிருக்காரு. ஓகே, முதல் விஷயம் என்னென்னா வரலாறு, அதாவது அரசியல் வரலாறு மற்றும் சமூக வரலாறு. அதுக்காக மன்னர்கள் காலத்து வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம வரலாறு எப்படி இருந்துச்சு, சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம சமூக வரலாறு, அரசியல் வரலாறு, அதையொட்டி நடந்த அரசியல் நிகழ்வுகள், முன்னாடி இருந்த தலைவர்கள் கொண்டு வந்த சட்டத்திட்டங்கள், இதோட வரலாறுலாம் கண்டிப்பாக ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ திடீர்னு காவிரி பிரச்சனை வருது, கச்சத்தீவு பிரச்சனை வருது, முல்லை பெரியார் பிரச்சனை வருது, வெளி மாநிலங்களில் மணிப்பூரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதோட வரலாறு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அது எதனால் நடக்குது, இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி ஒரு தலைவரால் குறைந்தபட்சம் ஒரு தெளிவான கருத்தாவது சொல்ல முடியும். அதனால் வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம், மக்களோட கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை. இப்போ ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, இல்லை ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னா அந்த தொகுதியில் மக்களோட வாழ்க்கை முறை என்ன, பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு தலைவர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா ரீசெண்டாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது முறப்பையனோ முறப்பொண்ணையோ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் அங்கே அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அவங்களோட வழக்கு என்ன, கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம தொகுதியில் இருக்கிற நம்ம மக்களோட என்னென்ன இனங்கள் இருக்காங்க, என்னென்ன மக்கள் இருக்காங்க, அவங்களோட கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறையெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டா மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் தெளிவான ஒரு கருத்து சொல்ல முடியும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு தலைவரால் பண்ண முடியும். மூணாவது விஷயம், புவியியல் அமைப்பு. ஒரு நிலத்துக்கான தலைவர் இருக்காரு அப்படின்னா அந்த நிலத்துக்கான புவியியல் கட்டமைப்பு எப்படி இருக்குது, அதோட வரலாறு என்ன, அந்த நிலம் வந்து சுருங்குச்சுன்னா ஏன் சுருங்குச்சு, எப்படி சுருங்குச்சு, விரிவடைஞ்சுன்னா எப்படி விரிவடைஞ்சு, இதோட வரலாறு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுபோக நீர் வளம், நிலவளம், கனிம வளம், மண் வளம், அங்கே விவசாயம்லாம் எப்படி இருக்குது, என்ன விளைச்சல் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். குறைந்தபட்சம் அந்த தொகுதியில் எவ்வளோ வார்டு இருக்குது, எவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது, அங்கே உட்கட்டமைப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறதையாவது ஒரு தலைவர் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். நாலாவது விஷயம், மக்களோட பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள். நான் மேலே சொன்ன புவியியல் அமைப்பையும் மக்களோட கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த தொகுதியில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் என்னென்ன மேம்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தலைவரான புரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் அவங்களோட விடுதலைக்காகவும் அவங்களோட முன்னேற்றத்துக்காகவும் உண்மையாக போராட முடியும். பிறந்த சமூகத்தின் விடுதலைக்காக போராடாதவன் தான் அந்த சமூகத்தின் முதல் சாபக்கேடு அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ தலைவன் அப்படிங்கிறவர் அந்த சமூகத்தின் சாபக்கேடாக ஆயிடக்கூடாதுல்ல. அஞ்சாவது விஷயம், வருவாயை பெருக்கக்கூடிய புதுமையான திட்டங்கள். இப்போ கவர்மெண்ட்டில் பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், திருநம்பிகள், மூத்த குடிமக்கள், கால்நடைகள் மற்றும் விலங்குகள் சம்மந்தமாக நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு தலைவர் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்புறம் கிராமப்புற வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிராமப்புற மேம்பாட்டுக்காகவே கவர்மெண்ட்டில் 400க்கும் மேற்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு பரவாயில்ல. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், பசுமை வீடு திட்டம், இந்த மாதிரி சில முக்கியமான திட்டங்களை ஒரு தலைவர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு வார்டில் ஏதாவது ஸ்பீட் பிரேக் தேவைப்படுது அப்படின்னா அதை ரெடி பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதலாவது ஒரு தலைவருக்கு இருக்கணும். இப்போ ஒரு கிராமத்தில் கால்நடைகள், மாடுகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா அங்கே பாலை கொள்முதல் பண்ணி தமிழ்நாடு அரசோட ஆமீனில் விற்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். அப்படியே ஒரு பண்ணை ரெடி பண்ணி அதை கூட்டு பண்ணையை மாற்றலாம். இப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு தலைவருக்கு கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த காலத்தில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பயங்கரமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் புகுத்தி புதுமையான திட்டங்களை கொண்டு வர முடியுமா, யாரையும் பாதிக்காத வகையில் புதுமையான திட்டங்கள் கொண்டு வந்து அதன் மூலமாக ஏதாவது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு ஒரு தலைவருக்கு வந்து திறமைகள் கண்டிப்பான முறையில் இருக்கணும். ஆறாவது விஷயம், அடிப்படை சட்டங்கள். சட்டம்லாம் எதுக்குங்க, அவர் என்ன தலைவரா இல்லை லாயரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அம்பேத்கர், காந்தி, நேரு இவங்களாம் ஒரு அட்வொகேட்ஸ் தான். சட்டம் பற்றின அடிப்படை புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம மக்களை பாதிக்காத மாதிரி என்ன மாதிரி சட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவரால் யோசிக்க முடியும். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்தரகாண்டில் முறப்பையனையும் முறப்பொண்ணையும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க. அது அங்கே உள்ள கலாச்சாரம் வழக்குக்கு ஓகே, ஆனால் அதே சட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியுமா? தமிழ்நாட்டில் தாய்மாமன் உறவு எப்படிப்பட்டது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே உள்ள மக்களுக்கு ஏற்ற மாதிரி, மக்களை பாதிக்காத மாதிரி என்னெல்லாம் சட்டம் கொண்டு வர
முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவரால் யோசிக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு திறன் இருக்கணும். அப்போ இல்லை, ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே மக்களை பாதிக்கிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த சட்டம் பற்றின அடிப்படை புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த சட்டம் பற்றி ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடோ எதிர்ப்பையோ கருத்தையோ சொல்ல முடியும் ஒரு தலைவரால். அதனால் அடிப்படை சட்டங்கள் பற்றி ஒரு அடிப்படை புரிதல் ஒரு தலைவருக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ காமராஜர் ஐயா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் படிச்சுக்கிட்டா வந்தார், அவர் நல்லா ஆட்சி தரலையா, பொற்கால ஆட்சி தரலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வாஸ்தவமான கேள்வி தான், ஆனால் அது அந்த காலம். இப்போ நாங்கள் சொன்ன அந்த 6 விஷயங்களும் நீங்கள் ஏற்றுக்க மனசு, உங்களுக்கு ஏற்றுக்க மனசு இல்லைனாலும் அது எல்லாத்தையும் விட்டுருவோம். இப்போ கடைசியாக நாங்கள் சொல்ல போகிற முக்கியமான அந்த 7வது தகுதி ஒரு தலைவர் அப்படிங்கிறவருக்கு கண்டிப்பாக இருக்கணும். என்னென்னா, ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் எப்போவுமே ஏழை எளிய மக்களின் பக்கமும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கமும் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர் மக்களின் தலைவர், அவரால் பொற்கால ஆட்சி தர முடியும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். இருந்தாலுமே நாங்கள் மேலே சொன்ன அந்த 7 தகுதிகளுமே இருந்தால் மட்டும்தான் ஒரு தலைவரால் எப்போவுமே வந்து சுயமாக சிந்திக்க முடியும், சுயமாக செயல்பட முடியும். இல்லைனா காட்டுற இடத்துலலாம் கையெழுத்து போட்டு எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்க வேண்டிய நிலைமை கூட வரலாம். ஸோ ஒரு மக்கள் தலைவர், அரசியல் தலைவருக்கு இந்த 7 தகுதிகளுமே கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா போர் என்பது ஆயுதமேந்திய அரசியல், அரசியல் என்பது ஆயுதம் ஏந்தாத போர் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் மாவோ சேத்திங் சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் சொன்ன இந்த 7 தகுதிகளை ஒட்டி ஓட்டு கேட்டு வர ஒரு வேட்பாளர் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சின்னதாக ஒரு பேனர் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி அடித்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு பணக்காரர், பிரபலமானவர் அப்படிங்கிறத தாண்டி இந்த 7 தகுதிகளும் எந்த தலைவருக்கு, எந்த வேட்பாளருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர் பேரை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி யாருமே இல்லைனாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தத்தில் குடிதலியை கோலோச்சும் மாநில மன்னன், அடிதலியை நிற்கும் உலகு. நன்றி. நாடு நாடு நாட்டுக்காகவே உழைச்சாரு கர்ம வீரர் காமராஜர், அவர் சொந்த தொகுதியான விருதுநகரில் தோக்கடித்தாங்க.